ஜி சினிமா பிரசன்ட்ஸ், இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே பலவிதமான கலவை விமர்சனங்களை பார்க்கறது ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான். ஆனால் இது அண்மையில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சோசியல் மீடியா டெவலப் ஆனதுக்கப்புறமே சொல்லப்போனால் ரொம்ப பூமராக இருக்குது, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, இது என்னடா அப்படி இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய படங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்ட கதைகளாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அந்த மோஷன் போஸ்டர்லேருந்து மியூசிக் வரைக்கும் எல்லாத்தையுமே இப்போலாம் ஃபேன்ஸ் அதிக அளவில் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விதத்தில் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களோட விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ விடாமுயற்சி மீண்டும் மீண்டும் ரசிகர்களை ஏமாத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கே தெரியும் துணிவு அப்படிங்கிற ஒரு படம் முடிச்சாரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைக்காவோட ப்ரொடக்ஷன்ஸில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறாரு. மகிழ் திருமேனி வந்து டேரக்டரு, அவர் தட மாதிரியான படங்கள் பண்ணவர், ரொம்ப ஆக்ஷன் பீக்வலாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சொல்லப்போனால் அஜித்துக்கு இது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படம் ட்ராப் ஆகிடுச்சு, போஸ்ட்போன் ஆகிடுச்சு, இனிமேல் படம் வெளியில் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து நிதி பிரச்சனைகளால் வந்து ஒரு பக்கம் முடங்கியிருந்தாங்க. இந்த ஒரு கட்டத்தில் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அடுத்த குட் பேட் அக்லிங்கிற ஒரு படத்துலையும் வந்து கமிட் ஆகிட்டாரு. இதில் அஜித் மீது வந்து பெரிய அளவில் தவறு கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவருக்கான கால் ஷீட்டையும் கொடுக்கப்பட்ட கால் ஷீட்டோட அதிகப்படியான டைமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அவர் கொடுத்தாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வெயிட் பண்ண முடியலங்கிறதுனால அவர் பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், ஸோ இப்போ நான் கொடுக்குற கால் ஷீட்டில் என்னை வச்சு படம் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் அந்த படத்துக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டப் மாற்ற ஆரம்பிச்சிடுன்னு சொல்லி அவர் ஒரு கால் ஷீட் கொடுக்குறாரு. இந்த ஒரு கால் ஷீட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பக்கம் விடாமல் முயற்சியோட கடைசி ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. அதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இவ்வளோ பண்ணுறாங்களே, இதில் எந்த இடத்துலட ரசிகர்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டால், அண்மையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வரும், அப்படி இல்லைனா நம்ம பார்க்காத புது விதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு ரோடு இருக்குது, ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவேலேருந்து கையில் ஒரு பேக்கோட தலை நடந்து வர மாதிரியான ஒரு லுக் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட ஃபஸ்ட் லுக்குன்னு இதை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் மீம்ஸ்லாம் சரி, எங்களை ப்ராங்க் பண்ணது போதும், உண்மையான ஃபஸ்ட் லுக்கை கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ஃபஸ்ட் லுக்காக அது மாறிடுச்சு. எப்போதுமே அஜித் அவர்களோட படமாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட படமாக இருக்கட்டும், இவங்களோட ஃபஸ்ட் லுக்கு மோஷன் போஸ்டர்லாம் எப்போதுமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த இடத்துல லைக்கா மிஸ் பண்ணிச்சா, மகிழ் திருமேனி மிஸ் பண்ணாங்களா, ஆர்எல்ஸ் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கும்போது தலை சைட்லேருந்து ஒரு ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும், அதற்கு போட்டி அதை இறக்கணுமே இறக்குனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்தது. பட் இது எங்கெங்கெல்லாம் ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லாருமே தலையின் அழைக்கக்கூடிய அஜித், ஒரு பக்கம் இவ்வொரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மா வந்து வீட்டோட கோச்சிட்டு வருவாங்க, கையில் ஒரு பேக் எடுத்து நடையாக நடந்து போவாங்க. இது அதிக அளவில் மீம் அப்போ செய்யப்பட்டு ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டு அவங்க வந்து கண்ணம்மா நடந்தே லடாக் வரையும் போகிறது, நடந்து பக்கத்து நாட்டுக்கு போகிறதுங்கிற மாதிரி பல விஷயத்தை வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு பதில் இனி இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீமெல்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை விட விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பிடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, திரும்ப பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பெட்வீன் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிடிஎஸோட பிக்சர்ஸ் கூட வந்து அஜித்துக்கு ரொம்ப மாசாக கிளாஸாக இருந்தது. அண்மையில் வந்து ஒரு ரேசிங் வீடியோ கூட செம்ம கிளாஸாக இருந்தது. ஸோ ஒரு நார்மலாக வர ஃபோட்டோன் வீடியோவே இவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு ஃபஸ்ட் லுக்குன்றப்ப அது உங்களால் நல்லா வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இந்த இடத்துல வைக்கிறாங்க. சரி ஓகே, ஒரு பக்கம் வந்து இப்படி இருக்குது. ஆனால் குட் பேட் அக்லியை பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கெட்டப் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டராக இருக்கட்டும், அது எவ்வளோ சூப்பராக விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு போஸ்டர் ஒன்று விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்விக் ரவிச்சந்திரன் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுறாரு. இந்த பக்கத்தில் வந்து மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் உண்மைதானா, அதோட வெளிப்பாடு தானே இது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை விஜய் ரசிகர்கள் பாதி பேர் வந்து இப்போ அரசியல் படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, இனிமேல் வந்து நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து கலாய்க்க கூடாது, அதுக்கப்புறமா வந்து இனிமேல் அஜித் ஃபேன்ஸை ஓட்டக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனாலேயே என்னமோ தெரில, இந்த தடவை இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அவங்க அதிகமாக ட்ரோல் செய்யலை. ஒருவேளை அவங்க அரசியல் செய்யப்படாமல் இருந்திருந்தா, ஒருவேளை வந்து அவங்க பழைய மாதிரியான ஒரு ரசிகர்களாக இருந்திருந்தா இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். விடாமுயற்சியோட ஃபஸ்ட் லுக்கை நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்த்தீங்க, அது உங்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருந்ததா, இல்லை நான் நினச்சதோட நல்லா இருந்ததா அப்படிங்கிறது உங்களோட தாட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தளபதி பற்றி பேசிட்டோம், தளபதி பற்றி கண்டென்ட்லாம் மறந்தால் வீடியோ நல்லாவே இருக்காது இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல தளபதி பற்றினா ரெண்டு கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் கொடுத்த அந்த கிஃப்ட்டு ப்ரைஸ் அதை பற்றிலாம் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா பற்றி தான். ஸோ ஃபஸ்ட் ஒன், தளபதி அவர்களோட கோட் படத்தை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் இந்த தடவை கோட் படம் எந்த பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பொதுவாகவே விஜய் படங்கள் எப்போதுமே வந்து பல பிரச்சனைகளுக்குள்ளே ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமான ஒன்று. சொல்லப்போனால் விஜய் இன்னைக்கு அரசியல் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்குது, அதுலேயும் ஒரு காரணம் இதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
அவர் படத்தில் அரசியல் பேசினாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்த காலங்கள்லாம் இருக்குது. அண்மையில் லியோ படத்தை கூட பார்த்துருப்போம், ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இப்போ பர்மிஷன் கொடுக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை கடைசி நேரத்தில் வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அப்போது அரசியலுக்கு வரப்போகிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவரோட கடைசி இரண்டு படங்கள், இந்த படத்தை வந்து எந்த ப்ரொடக்ஷன் வாங்க போகிறாங்க, எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க போகிறாங்க, யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை பார்த்துட்டே இருப்போம். ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் இதெல்லாம் வந்து இன்னொன்று காலங்கள் இருக்குது, காரணம் என்ன, அதுக்கு இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கான பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், ஓடிடி ரைட்ஸாக இருக்கட்டும், மியூசிக் அந்த மாதிரியான ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாகவே இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும், நம்ம அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே வந்து கோட் படம் வந்து லியோ படத்தோட கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை ஏன் இப்படி யோசிக்க மாட்டீங்க, லியோ படத்தோட கோட் வந்து பட்ஜெட் கம்மி அப்படின்னு. அப்போ பட்ஜெட் கம்மிங்கிறப்ப இது அர்ச்சனாக்கே லாபம் தான், நம்மளாம் தான் ஒரு பக்கம் உட்காந்து கதறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. பட் இந்த உண்மையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த படத்தை ரெட் ஜெயின் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது. ஸோ ரெட் ஜெயின் வாங்கினா நமக்கு என்ன அதிர்ச்சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரெட் ஜெயின் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு விநியோகஸ்தர் கம்பெனி அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு பொலிட்டீஷியனோட கம்பெனிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து கோட் படங்கள் வந்து எந்தெந்த இடங்களில் கரெக்டாக திரையிடப்படும் அப்படிங்கிறது தெரியாது, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போது அதிலேருந்து ஒரு அண்மையில் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு, என்ன அப்படின்னா இந்த படத்தை ரெட் ஜெயின்ட் வாங்கலை. ஸோ ரெட் ஜெயின்ட்டோட ரொம்ப க்ளோஸான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியான ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படத்தை கூட நம்ம ரோமியோ பிக்சர்ஸ்லேருந்தான் வாங்கி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெட் ஜெயின் மேலே நிறையா பிரச்சனைகளும் நிறைய கெட்ட பேர்களும் வர்றதாகவும் அண்மையில் கிசுகிசுக்கப்பட்டு இருக்குது நிறைய இடங்களில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து திவால் வர்றது காரணமே வந்து ரெட் ஜெயின்ட் தான், பணத்தை கொடுத்து அதிகப்படியான வட்டியை வாங்குறாங்கன்ற மாதிரியான பல ரூமர்ஸ் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் வந்து கடைசி 2.5 வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ண படங்களுக்கும் ஆதிக்கத்துக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 மாதம் ரெட் ஜெயின்ட் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் நமக்குள்ளே வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த கோட் படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க, இது ஒரு வேலை ரெட் ஜெயின் கைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா ரெட் ஜெயின் சொல்கிறத கேட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட கடைசி படமான தளபதி 69 இந்த படத்தை அச்சய் வினோத் இயக்கிறதா வந்து பல தரப்புகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அன்அஃபிஷியலாக இருந்தாலுமே ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸ் தான். ஸோ இது வந்து அச்சய் வினோத் இயக்க போகிறதாகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது கம்யூனிசம் பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தம் நடிக்கிறாங்க, இந்த 4th time பேர் வித் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 4வது முறையாக விஜய் கூட அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கத்தி, மெர்சல், தெரி இது மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த 3 படங்களுமே ஹிட் தான். ஸோ தன்னோட கடைசி படம் வந்து நடிச்சுட்டு போகும்போது அது ஒரு ஹிட் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை தாண்டி ஒரு கண்டென்ட் பேஸாக ஒரு ஹீரோயின் பேஸாக அந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்தோட இடங்களிலுமே கிசுகிசுக்கப்படாத ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. காரணம் என்னென்னா, மோர் ஓவர் இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸில் அதிகம் பார்த்துருப்போம், விஜய் த்ரிஷா வச்சு அதிகமாக பேசியிருப்பாங்க, விஜய் கீர்த்தி சுரேஷையும் வச்சு ஒரு பக்கம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடங்கள் நம்ம பார்க்கும்போது நயன்தாரா வந்து கண்டிப்பாக மேலே விஜய் கூட நடிக்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறப்ப இந்த இடத்துல சம்மந்தா ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால அவங்கள தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஒரு விஷயங்களும் பேசப்படுது. ஒருவேளை தளபதி கூட 4வது படத்தில் சமந்தா இணைஞ்சா எப்படி இருக்கும், பழைய மாதிரியான ஒரு காம்போ இருக்குமா, இல்லை சமந்தாவோட பாதைகள் இப்போலாம் வேறு வேறு மாதிரி, அதாவது அவங்களோட உடல்நிலையாக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பு விதமாக இருக்கட்டும், எல்லாமே மாறி வேறு ஒரு பக்கம் போகுது, இது வந்து தளபதிக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சேர்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தளபதி பற்றி பேசினோடனே அடுத்து வந்து தமிழ் சினிமாவின் குட்டி தளபதி இவரா அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு வருவருன்னு வருத்து அடியடி நடித்து போஸ்டர் போட்டு ஒட்டிட்டாங்க, அதுதான் நம்ம கவின். ஸோ கவின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு நல்ல பேர் இருக்கும், அவருக்கான ஒரு ஃபேன் பேஸும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டார் படத்தோட ப்ரொமோஷன்ஸில் அவர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் நடக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த கை காட்டுற விதமாக இருக்கட்டும், பேசுகிற விதங்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தளபதியை டிட்டோவாக அவர் காப்பி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து அவர் தரப்புலேருந்து கூறப்பட்ட பதில்கள்லாம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு தளபதி ஃபேனியா, வெரி குண்டா, அவர் ஒரு தளபதி ஃபேன், அப்போ வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணுறதுல எந்த தவறுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க சைடில் இருக்க நிறைய பேர் வந்து இதை முட்டு கொடுத்தும் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்தது. ஒரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க, அந்த படத்தோட டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் படத்துக்கு போய் வந்து ஏமாந்து வந்தாங்க, அந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் நிறையா வந்தது. ஸோ இதுதான் ஒரு 2 படம் நடித்ததுக்கப்புறமே ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ஸாக உள்ளே வைக்கிறாங்க. இதில் நிறைய பேர் இன்க்ளூட் ஆகிறாங்க, லைக் வந்து கவின், மணிகண்டன் இவங்களெல்லாம் உள்ளே வச்சு தான் இந்த பேச்சுகள்லாம் பேசப்படுது. ஹரிஷ் கல்யாண் எங்கேயோ பேசின ஒரு பேச்சை தூக்கி வந்து ஸ்டாருக்கான பதிலடிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. இப்படியாக பல விஷயங்கள் வந்து இந்த ஸ்டார் படம் மூலமாக கவின் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.
இந்த ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அடுத்த படமான பிளடி பெக்கர் அப்படிங்கிற படத்தோட ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து ஒரு நெல்சனோட ப்ரொடக்ஷன்றதுனால நெல்சன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நெல்சனோட ஸ்டைல்லையே அந்த படத்தை பற்றின அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த படத்துக்கு வந்து அதான் சொல்லுவேன் லுக் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ லுக் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம்ல ரெடின் கிங்ஸ்லேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல்சனும் வந்து இருந்து மேக் பண்ணுறது. ஸோ கவினுக்கு மேக்கப் போட்டு அது மூலமாக இதுதான் ஃபஸ்ட் லுக்கு. ஸோ இப்படி தான் ஒரு கெட்டப் இருக்க போது. பிளடி பெக்கர் இது வந்து நெல்சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இதில் வந்து நம்ம ரெடின் கிங்ஸ்லேயே நடிக்க போகிறாருங்கிறதெல்லாம் அந்த ஒரு போஸ்டர் மூலமாகவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல சிவகார்த்தியின் ஒரு பாடலுக்கு வரிகள் எழுதுவார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஒன்று வரிகள் எழுதுவார், ஆர்எல்ஸ் பாடுவார். லிஃப்ட் படத்தில் பாடி கொடுத்த மாதிரி அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்ஸ் எப்பயுமே அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ இந்த பிளடி பெக்கருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விகள் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிளடி பெக்கர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க டீம்லேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் சுட சுட ஸ்டார் வந்து செம்மையாக ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போச்சு அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவின் படத்தை வந்து டீசரை பார்த்து ரொம்ப பில்டப் ஆகி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி உள்ளே போய் பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற நிறையா கோபங்கள் இன்னமே நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வி கேட்பாங்களே, இதுவரை நீங்கள் டீசரை பார்த்து ஏமாந்த திரைப்படங்கள் எதுன்றப்ப நிறைய படங்கள் வரும். அந்த படத்தில் இப்போ ஸ்டாரை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு படமாக தான் ஸ்டார் மாறிடுச்சு. சொல்லப்போனால் நானே டீசர் பார்த்துட்டு இதே சேனலில் ஸ்டார் டீசரை பார்த்துட்டு படம் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது 100 கோடி அடிக்க போது 200 கோடி அடிக்க போது ஹேட்டர்ஸ்க்கு செருப்படி கொடுத்த கவின்லாம் பேசினேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு செருப்படி கொடுத்தாரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயத்தெல்லாம் இப்போ பிளடி பெக்கரில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ அங்கே விட்டதெல்லாம் இங்கே பிடிச்சிருவியா, ஏன்னா இவ்வளோ பில்டப் உனக்கு இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்பு மேலே இருக்குன்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் 2 எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டு வருவாரா சின்ன தளபதி அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. ஆனால் சின்ன தளபதினு யாரும் சொல்லாதீங்க, தளபதி இடத்துக்கு சிவகார்த்தியன் வரப்போகிறாரு, சிவகார்த்தியன் இடத்துக்கு தான் கவின் வரப்போகிறாருங்கிற ஒரு பேச்சுகளும் பல இடங்களில் இருக்குது. ஸோ இந்த பிளடி பெக்கர் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னவோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 வருஷம் 60 வருஷமாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த 60 வருஷமாக அவர் நடிக்கும்போது அவர் யாருமே பெருசாக பேசலை, அவர் வந்து பெருசாக கொண்டாடலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளோட காலங்கள் வந்து இனிமேல் தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்கு எடுபடலைன்னு சொல்லிட்டு படங்கள் இல்லாத காரணத்தினால ரியாலிட்டி ஷோ ஒதுங்கி போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 சீசன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாரு. உணவுலி த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவரை வந்து அவரோட படங்கள் ஆரம்பகட்ட காலங்கள்லேருந்து பார்க்குற அவரோட ரசிகர்களுக்கு மட்டுமே கமல் அவரோட அருமை தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இயர்லி 2K கிட்ஸாக இருக்கட்டும் 2K கிட்ஸாக இருக்கட்டும் இவங்க யாருக்குமே கமல்ஹாசன் யார் அப்படிங்கிறது தெரியலை. இன்டெப்த்தாக சினிமா ரிசர்ச் பண்ணுற எல்லாருமே கமல்ஹாசனை பற்றி தெரியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தேவைப்பட்டார். இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸு கமல்ஹாசன் அப்படின்னா யாருன்னு தெரியறதுக்கு நாட் ஓன்லி இந்த மூவி இந்த படம் மூலமாக மட்டுமே வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர லோகேஷ் கனகராஜ் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பேட்டிகள்லையுமே நான் இந்த படம் மாநகரம் எடுக்கிறதுக்கு வந்து கமல் சாரோட இந்த படம், கைதி எடுக்கிறது கமல் சாரோட விரும்பாண்டி படம், மாஸ்டர் படம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படம் சொல்லிட்டு நம்மவருங்கிற படம் சொல்லிட்டு கமல்ஹாசனோட இன்ஸ்பிரேஷன் தான் என்னை வந்து சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தது. ஸோ கமலை பிக் பண்ணி வந்தனா நீ ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இடங்களில் வரும்போது தான் கமலை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இவரே ஜெயிச்சிருக்காருன்னா இப்போ கமல் எந்த அளவுக்கான ஆளுன்னு சொல்லி கமலை ரிசர்ச் பண்ணி அவரோட திறமைகளை வந்து நிறைய பேர் பார்த்து வியப்படைஞ்சு நானும் ஒரு ஆண்டவர் பக்தன்டான் 2K கிட்ஸ்லாம் பட்டையை போட்டு விரும்பாண்டி கிட்ட போட்டு அந்த ரீல் போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கே இப்போ வந்து ஒரு சோதனை காலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டார், தெரிஞ்சோ தெரியாமலோ செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து படங்களே இல்லாமல் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காரு, இனிமேல் அவர் அவ்வளோதான் பெரிய ஸ்க்ரீனில் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் ஒரு பக்கம் அதை ஏற்றுக்கிட்டு சினிமாவுக்கு தன்னோட அர்ப்பணிப்பை கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒரு வெற்றியை கொடுத்துட்டார். இப்போ தான் அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணி படங்களுக்கு வராமல் இருந்தார்னா அவர் வாழ்க்கை அப்படி போயிருக்கும் இல்லையா? இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளேயே சர்வை பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஒரு நார்மலான ஒரு மூவி கொடுத்தாலும் பரவாயில்ல, விக்ரம் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுக்குறாரு. இனிமேல் அவர் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி கொடுத்தாலுமே திரும்பவும் கமல் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் கிசு கிசுக்கப்படுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் செய்யப்பட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் விசஸ் சங்கர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், சங்கர் விசஸ் கமல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இவங்கலாம் ஷார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் லைகாவுக்கும் கமலுக்கும் ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ இவங்க 3 பேர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து விவேக் அவர் வந்து இறந்து போயிட்டார், அதுக்கப்புறம் அவங்க டீமில் நிறைய கொலாப்ஸ் நடக்குது. இது மாதிரியான பல விஷயங்களால இந்தியன் 2 வந்து ட்ராப் ஆகி எடுக்கிறாங்க. ஸோ காலகட்டங்கள், சூழ்நிலைகள், இந்த பேஜ் ஒர்க்கு, சஜஷன் ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக மிஸ் ஆகும் அப்படிங்கிற நமக்கே தெரியும். கமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியன் 2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தக்லைஃப் ஒரு பக்கம் கமிட் ஆகிறாரு, கல்கி படத்தில் கமிட் ஆகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆகா என்ன கமல் இப்படிலாம் பண்ணுறாரு, எப்படி வந்து கண்டினியூட்டி வரும், சரி அவருக்கு வந்து நம்ம சினிமா கற்றுக் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட்டு. ஒரு பக்கம் கல்கி இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்கியில் அவர் நடித்த ரோலுங்கிற ரொம்ப சின்ன ரோல் தான், பட் அந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கமலையும் பாதிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையெல்லாம் 2500 டிக்கெட்ஸ் வந்து முன்னாடியே சோல்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து இந்தியன் மதிப்புக்கு எடுத்து பார்த்தா 62 லட்சம் ரூபாய்க்கான ஒரு மதிப்பில் முன்பதிவே ஆயிருக்கு அமெரிக்காவில் இது வரைக்குமே. ஆனால் இன்னுமே அங்கே வந்து ஸ்க்ரீனிங்கான டைம்ஸ்லாம் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பச்சங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்தியன் 2ல அனிருத்தோட மியூசிக்கு, ஸோ ஏஆர் ரஹ்மான் ரிப்ளேஸ் பண்ணிட்டு வர அனிருத் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அந்த இந்தியனை இந்த இந்தியா வந்து எப்படி ஈக்குவல் பண்ணும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு சூட் ஆகுமா, ஸோ வந்து ஆண்டவர் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாரா அப்படி ஒரு கேள்விகள் வைக்கும்போது திரீன் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் வருது. ஸோ தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பு கூட நடிக்கிறாரு, அதுக்கப்புறமா ஜெயம் ரவி, காளிதாஸ் ஜெயராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் சொல்லிட்டு ஒரு பட்டாளமே சேருது. ஆனால் இதுலேருந்து துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா சிம்புவை கடைசியாக லாக் பண்ணி நம்ம நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் படங்களும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆண்டவர் திரும்பவும் இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிற அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்னும் 12 நாள் 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்த படம் ஹிட்டு கொடுத்தால்தான் திரும்ப கமல் அவர்களோட பேர் இந்த 2K Kids மனசில் மட்டும் இல்லாமல் அடுத்த ப்ரொடியூசர்ஸ் மனசுலேயும் உட்காரும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து இன்றைய சினிமா விமர்சகர்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் எப்போதுமே ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு படங்கள் 2 படங்கள் நடித்த ஒரு ஹீரோயின்ஸ் வந்து எப்பயுமே மறக்காமல் எவர்கிரீன் ஹீரோயினாக வச்சுக்கிறது. காரணம் என்னென்னா நம்மளோட அந்த காலகட்டங்களை வந்து அந்த ஹீரோயினை ரசித்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அதில் நம்ம எல்லாருமே முக்கியமாக அதுவும் 90s Kids எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனைனா. காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற முதல் படம் மூலமாக இன்ட்ரோ ஆகுறாங்க. மாசிலாமணி அப்படிங்கிற ஒரு படங்கள் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து சுனைனா வந்து வெகு குறைவான படங்கள் பண்ணாலுமே அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எப்பயுமே இருக்கும். சுனைனானாலே ஒரு வந்து பார்க்குறதுக்கு ஹோம்லி கேர்ளாக இருப்பாங்க, ரொம்ப அழகான ஒரு பொண்ணாக இருப்பாங்க, ரொம்ப பொலைட்டாக நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு லுக் எப்பயுமே சுனைனாக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபேன் பேஸ் வச்சுட்டு இருந்த சுனைனா திடீர்னு பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிறாங்க. ஃபேட் அவுட் மீன்ஸ் அவங்களே கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. வேறு வேறு மொழிகளாக நடித்தாலுமே தமிழ் சினிமாவில் அவருக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் ஒரு பக்கம் கிடைக்கல. அவங்களும் கிடைச்ச வாய்ப்புகளாக நடிக்காமல் ஒதுங்கி தான் இருந்தாங்க. ஆனால் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா சுனைனாவுக்கு வந்து இவங்களோட கல்யாணம் ஆக போகுது, சுனைனா வந்து இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்றப்பெல்லாம் 90 Kids வந்து அதிக அளவு ஃபீல் பண்ணாங்க. ஐயோ யோ என்னடா நம்மால் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம 90 Kids எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் இப்போ அண்மையில் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ரெண்டு பேர் சைட்லேருந்து கிளாரிஃபை பண்ணல. என்ன அப்படின்னா 90 Kids ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் சுனைனா அவர்களுக்கும் துபாயில் இருக்கக்கூடிய யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும், இதே இப்போ வரையும் சுனைனா சைடில் இருந்தோ இல்லைனா வந்து காலித் சைடில் வந்து வெளியில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பக்கம் வதந்தியாக பரவும் போது கூட இது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறத சுனைனாவும் சொல்லலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலித் அல்லாமேரி சொல்லலை. ஸோ யார் காலித் அல்லாமேரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு இர்ஃபானோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதாவது அரப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இர்ஃபான் தான் பார்த்தீங்கன்னா காலித். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார், நார்மல் லாக் வீடியோஸ் பண்ணுவார், இன்டர்வியூஸ் எடுப்பார், சொல்லப்போனால் மம்மூட்டியெலாம் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோன்பு இருப்பாங்களா, நோன்பு இஃப்தார் நோன்பு திறந்திருக்காரு. ஸோ இந்தியாவில் வீடியோ பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இர்ஃபானோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு யூடியூபர் தான். அப்போ அந்த யூடியூபருக்கும் சுனைனாவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல காதல் மலர்ந்தது, இவங்களுக்குள்ள கல்யாணத்தில் போய் முடிய போதுங்கிற பல விஷயங்களை கிசு கிசுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இது பொய் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர் தரப்புலேருந்து சொல்லாத வரைக்குமே இது உண்மையாக தான் பேசப்படுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி எந்த மாதிரி இது மாதிரியே எந்தெந்த 90s இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் உங்களோட ஃபேவரட்ல இருந்தாங்க, அவங்க கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு மனசு வலிச்சுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.